மாது பாலாஜி பேசுகிறேன். நான் ரெண்டு வாரம் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த நேச்சுரல் சுச்சுவேஷனில் கிடைக்கிற ஹியூமர் வந்து அது எவ்வளவு எழுதினாலும் கிடைக்காதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு நான் இன்னொரு இன்சிடெண்ட் ஒன்று சொல்கிறேன், ரொம்ப ஹில்லேரியஸ் இன்சிடெண்ட். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு காலையில் 5:30 இருக்கும், எங்கள் ட்ரூப் செக்ரட்டரி வாசு எனக்கு ஃபோன் பண்ணான். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பாலாஜி, நம்ம சங்கரனோட அப்பா அவர் வெங்கடேசன் வந்து இறந்து போயிட்டார், அதனால் நம்ம போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னா, ஓ அப்படியாடா ரைட் ஓகே ஓகே, மணி ரொம்ப ஏர்லியாக இருக்குது, எத்தனை மணிக்கு போனார், எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்க பாடி அப்படின்னா, இல்லை இல்லை காலையில் இப்போ தான் ஒரு 5 நிமிஷம் நடந்து இறந்து போனார், பட் இமீடியட்டாக 6:30 பாடி எடுத்துடுறாங்க, அதனால் நம்ம உடனே போனணும். என்னம்மா சோ மணி இப்போ தான் 5:30 ஆறரை மணிக்கு எடுக்கிறாங்கன்னு 1 ஹவருக்கு எப்படி அதுக்குள்ளே எடுப்பாங்க, நீ வந்து நான் ரொம்ப ஏர்லியாக இருக்கேன், நம்ம எதாவது கொஞ்சம் தூங்கி எழுந்து நம்ம காஃபி சாப்பிட்டு காலை கடன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தானே கிளம்ப முடியணும். இல்லை பாலாஜி கொஞ்சம் எப்படியாவது வந்துடும், நம்ம போயிட்டு வந்துடலாம், பிகாஸ் நமக்கு ரொம்ப ஆரம்ப காலத்தில் ட்ரூப் ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு அவர், அதனால் கண்டிப்பாக நம்ம போயிட்டு வந்துடணும் அப்படின்னா, சரி இவன் இவ்வளோ தூரம் சொல்கிறானே நம்ம வந்து தட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே வாசு நான் வந்துடுறேன் 6:30 நீ ரெடியாருன்னு சொல்லிட்டு நான் ஒரு 6:30 போய் வாசுவை பிக்கப் பண்ணேன். பிக்கப் பண்ணி நேராக கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். அந்த ரோடுக்கு போனால் ஒன்று பெருசாக மக்களே காணோம், அவங்க வீட்டு வாசலையும் ரொம்ப க்ரௌடு இல்லை, பட் வீடு கதவு திறந்துருந்தது. சரி கதவு திறந்துருக்கு, இவ்வளோ ஏர்லி மார்னிங் திறந்துருக்கு, அப்போ சம்திங் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உள்ள அப்படி எட்டி பீப்பின் பண்ணோம். அங்கேருந்து உள்ளேருந்து அவரோட 100 பையன் அங்கேருந்து வா பா அப்படின்னு கூட்டான். நாங்கள் எங்களோட ஃப்ரெண்டு அங்கே இல்லை, சங்கரன் அங்கே இல்லை, செகண்ட் சன்னு அங்கேருந்து பாபான்னு கூட்டான். சரி நாங்கள் உள்ளே போனோம். உள்ளே போனால் ரொம்ப சாரிப்பா என்னப்பா இப்படி ஆயிட்டு போட்டுருக்கேன், ஆமாம் இந்த மாதிரி நடந்து போச்சு, பட் உட்காருங்க அந்த பாடி வந்துடணும். பாடி வந்துடும்மா உடனே நான் வாசு பார்த்தேன், என்னடா அப்படின்னு, என்ன பாடி வந்துடுங்க, ஆமாம் பாடி வந்துருப்பா, அப்பா 6:00 தான் இறந்து போனாங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, அதனால் பாடியை கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் அது வந்துடுவாங்க அப்படின்னா. இதில் என்ன பிரச்சனைனா இறந்து போனவங்க வீட்டுக்கு போயாச்சு, அதனால் இனிமேல் நம்ம வீட்டுக்கு வரவும் முடியாது, அங்கே இருந்து பார்த்துட்டு தான் வந்தோம்னா அவங்க செகண்ட் சென்னு எங்களை பார்த்துட்டான், ஸோ திரும்பி போகவும் முடியாது. சரி ரெண்டு பேரும் அப்படியே வாசல் வந்து உட்காந்தோம். நான் வாசிட்டு வந்து சைக்கிள் முன்னுடுத்தேன், என்னடா சோ 5:30 ஃபோன் பண்ணி ஒரு இறந்து போயிட்டார், 6:00 தான் இறந்து போயிருக்காரு, என்னடா அது இன்னும் எத்தனை எனக்கு வெயிட் பண்ணோன்னு. வேறு வழியில் பாலாஜி வந்தாச்சு, பேசாமல் மேக்ஸிமம் 1/2 ஹவர் வந்துடுவோம், நம்ம பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னா. சரி வெயிட் பண்ணோம். அப்போது எங்களோட ஃப்ரெண்டு இன்னொருத்தவன் ஸ்கூல்மேட்டு, அவன் அங்கேயிருந்து பெரிய ஒரு ஆழ்வயிற மாலை எடுத்துகிட்டு வந்தான். அதனோடனே வாசுவான் பார்த்து, ஏய் வாடா விஜய் வா 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 எப்படி இருக்கேன், ஆ நல்லா இருக்கேன் மாண்டேன், அவன் உட்காந்துக்கோ அப்படின்னா. அவன் வந்து உட்காண்டான், என்னப்பா அவனுக்கு தெரியுமா அவர் நல்லா தெரியுமா, எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க, நான் பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அத்தனை பணம் கொடுத்து உதவி பண்ணிருக்காரு, அதனால தான் நான் வந்து இந்த ஆளுவர மாலையோடு வந்திருக்கேன் அவரை பார்க்கறதுக்காக, இருது இதில் செஞ்சுட்டு போகணும்னு வாசு தான் இன்ஃபேக்ட் எனக்கு ஃபோன் பண்ணா, இந்த மாதிரி அவர் 5:30 தவறிட்டார், 6:30 எடுத்துருவான்னு சொன்னேன்னா. நான் வாசு அப்படி உறைச்சி பார்த்தேன், ஏன்னா டே எத்தனை பேருக்கு நான் ஃபோன் பண்ணிருக்கேன் அப்படின்னு. அவன் அப்படியே தலையை குடிஞ்சு உட்காந்தான். சரி நான் அவரையும் உட்காந்து வச்சோம் பக்கத்தில், அவர் கையில் இப்படி மாலையை இப்படி பிடிச்சிட்டு அங்கே உட்காந்தேன். கொஞ்சம் நேரம் ஆச்சு, அவருக்கு வந்து கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சது. வாசு சும்மா இல்லாமல், விஜய் எத்தனை நேரமாக எப்படியோ பண்ணுறோம் கொண்டா மாலே அப்படின்னு அதை வாங்கி பக்கத்தில் ஒரு ஆணியில் மாட்டி வச்சிட்டான். ஒரு 7:00 இருக்கும் மணியை, நாங்கள் போனது 6:30 7:30 ஆகிடுச்சு, வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரௌட் வர ஆரம்பிச்சிது, ஆனால் மாடி இன்னும் வரல, நிறைய குழந்தைகள்லாம் வந்துடுச்சு, அந்த குழந்தைகள்லாம் வாசலை வெறித்திரமாக விளையாடிட்டுருக்கு, அது ஒரு 5-6 பசங்க வந்து அது ஓடி பிடிச்சி விளையாடிட்டுருக்காங்க. இந்த மாலை வழியாக போகிறான், போகும்போது அது மாலையை டப்புற அப்படி தட்டிட்டு அந்த பக்கம் போகிறான், இன்னும் கொஞ்சம் நேற்று இன்னொரு குழந்தை அந்த பக்கம் வந்து இந்த மாலையை டப் இப்படி தட்டிட்டு இந்த பக்கம் போகுது, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாலையிலேருந்து ரோஜா பூ உதிர்ந்துட்டே வருது. ஆல்மோஸ்ட் நாங்கள் வெயிட் பண்ணோம், 8:45 9:00 ஆகிடுச்சு, பாடி வரலைங்க, எங்களுக்கு ரொம்ப பசி வேறு, ரொம்ப காலகாசம் எழுந்து போயிருக்கோம், அவங்க அப்பப்போ ஒரு சின்ன காஃபி கொடுக்குறாங்க அது மாதிரி சாப்பிட்டுருக்கோம். வாசுட்டு என்னடா வாசு அநியாயம் பண்ணுறேன், 5:30 ஃபோன் பண்ண, மணி 9:00 இன்னும் வரலடான், ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணேன் இதோ வந்துடும் அப்படின்னா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 9:30 10:00 பாடி வந்தது, வந்து அவங்க உள்ளே எடுத்துகிட்டு போனாங்க. ஒரு 10:30 எங்களெல்லாம் அலோவ் பண்ணாங்க. நாங்கள் போகும்போது விஜயம் இரும்மா மாலை எடுத்து வந்துடுறேன் அப்படின்னு, விஜய் முதல்ல அந்த மாலை இருக்கிற நிலைமையை பாரு அப்படின்னு. நாங்கள் பார்த்தா அந்த மாலையில் எல்லா ரோஜா பூ வந்து வெறும் 4 மொத்தம் அந்த ஆணியில் தூக்கிட்டு இருக்கு, இது எடுத்துகிட்டு போய் முடையினா நீ உள்ளே போட்டானம்மா பேசாமல் வா அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு உள்ளே போனோம். உள்ளே போயிட்டு அவங்களுக்கு ஆறுதலாக சொல்லிட்டு அவங்க ஃபஸ்ட்டு சன் சங்கரன் அவனெல்லாம் பார்த்துட்டும் எல்லாம் ஆறுதல் சொல்லிட்டு நாங்கள் வெளியில் வந்தோம். பயங்கர கொலை பசி, நான் வாசகம் கூட்டிருக்கேன் வாசகம், 5:30 எனக்கு ஃபோன் பண்ணி அவர் இறந்து போயிட்டார், நீ ஃபோன் பண்ண. உள்ளே வந்து கேட்டபோது பையன் என்ன சொன்னா,
ஆறு மணிக்கு தான் அப்பா இறந்து போனார் அப்படின்னா எனக்கு ஒரு டவுட்ரா, 5:30 உனக்கு எப்படிரா அவர் இறந்து போனாங்கன்னு தெரிஞ்சது? ஒரே ஒரு டவுட், எனக்கு கேள்வி கொடுத்துட்டு பதில் சொல்லு, நீ அவரை கொண்ண அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவனுக்கு பதிலே இல்லை, ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்ச் எக்ஸ்பிரஷன் கொடுத்தான். இன்றைக்கும் அந்த இன்சிடெண்ட்டை எப்போ நினச்சாலும் எனக்கும் வாசுக்கெல்லாம் அவ்வளோ சிரிப்பு வரும், அப்படி என்ஜாய் பண்ணுவோம். அதாவது சாவிலையும் வந்து ஒரு நகைச்சுவை இருக்கிறது தான். அது மோகன் நிறைய அடாப்ட் பண்ணுறான், ஆகா படத்துலேயே அது மாதிரி ஒரு சீன் வந்திருக்கு. அதே மாதிரி எங்களோட நாடகம் மீசியான மனைவி, அதில் ஃபஸ்ட்டு சீனே வந்து டெத்தை வச்சுருந்தான் வரும். மாது வந்து மேனேஜர்கிட்ட போய் சொல்லிடுவான், வீட்டில் வந்து ஒன்று விட்ட மாமா இறந்து போயிட்டார், அவர் திருஷ்ணம் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிடுவார். ஸோ அவர் வரத்துக்குள்ளே ஒரு ஆள் செட் பண்ணோம், பாடிக்கு ஒரு ஆள் செட் பண்ணி, அதை கூட அழகத்துக்கு ஒரு 4 பேர் செட் பண்ணி, ஒரே ரெகுலர் கூத்து நடக்கும். எல்லோரும் இப்போ அப்ஜெக்ட் பண்ணுறாங்க, என்ன ஃபஸ்ட்டு சீனே நீ இந்த மாதிரி வந்து டெட் பாடிலாம் வச்சுட்டு பண்ணுறேன், இந்த நாடகம் போகுமா அப்படின்னு. கடைசியில் பார்த்தா அது ஹிலேரியஸாக போச்சு நாடகத்தில். மோகன் சொன்னால் கண்டிப்பாக போகுண்டா, எல்லாருக்கும் இது தெரிஞ்ச ஒரு ஹியூமர் தான், எல்லார் வீட்லேயும் நடக்கிற ஒரு ஹியூமர் தான், அதனால் டெஃபினட்டாக இது நல்லா போகும் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதே மாதிரி அந்த சீன் வந்து அவ்வளோ சூப்பராக போச்சு. இதெல்லாம் தான் இன்ஸ்பிரேஷன், இந்த மாதிரி லைஃப் இன்சிடென்ட்லேருந்து வர இன்ஸ்பிரேஷன். முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு, சண்டே அன்னைக்கு அதாவது 8 ஜான்வரி அன்னைக்கு எங்களோட நாடகம் மீசை ஆனாலும் மனைவி வாணி மஹாலில் இருக்கு. கண்டிப்பாக வாங்க, டிக்கெட்ஸ் ஹாலில் கிடைக்கும், இல்லைனா புக்கை ஷோவில் கிடைக்கும், அதை வாங்கிட்டு வாங்க. யூ வில் என்ஜாய் தி ஷோ, இட்ஸ் எ ஹிலேரியஸ் பிளே, மோர் தென் 800 ஷோஸ் போட்டிருக்கோம். குழந்தைகள் அழைச்சிட்டு வாங்க, தே வில் டெஃபினெட்லி என்ஜாய். தேங்க்யூ வெரி மச், ஹோப் யூ ஹவ் என்ஜாய் தி ஷோ. பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோட் நாங்கள் சந்திக்கிறேன், அது வரைக்கும் பாய்.